ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவ்வேஸ். ஸோ நம்ம 50K வர போகிறோம், 50K வந்து அட்வான்ஸ் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேட் ஸ்டார்ட் பண்ணல ஒரு 5 பேர் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதில் முதல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணேன். ஸோ ரொம்ப நாள் கேட்டே இருந்தார், ஸோ அதனால் கொடுத்தாச்சு. ஸோ இவர் வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் தான். ஸோ கொடுத்தாச்சு, அவர் கேட்டோனே கொடுத்தாச்சு. இந்த பண்டில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட் அடித்து வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த பண்டில் ஒரு நாள் காத்துட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் நிறைய வேணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு 50 கேமிங். ஸோ எவ்வளோ டைமண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8500 டைமண்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து 8500 டைமண்ட் எப்படிலாம் செலவு பண்ணேன் அப்படிங்கிற நான் ரெக்கார்ட் பண்ணி போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதேமாதிரி நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், ரெக்கார்ட் பண்ணி போடவும் போகிறேன். ஸோ 8500 டைமண்ட்ஸ் அல்டிமேட் ஸ்பின்னிங் இன் இன்குபேட்டர், ஓகேவா? ஸோ நமக்கு 8500 டைமண்ட் என்னெல்லாம் கிடச்சிது அப்படிங்கிறத நான் இந்த வீட்டில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் நிறைய லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப், அதாவது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்த்துக்க பெல் ஐக்கான் அதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து நிறைய ஷேர் பண்ணீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து கிவ்வே ஸ்பெண்ட் பண்ணுற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் யோசித்தேன் என்னடா ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஃபஸ்ட்டு டைமண்ட் ராயல்லாம் கொஞ்சம் ஸ்பின் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல, ரைட் ஓகே விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் வந்து நான் போன சீசன் ரொம்ப லேட்டாக தான் போட்டேன். சரி, எனக்கு வந்து மிஸ்ட்ரி ஷாப்பில் எலைட் பாஸ் இருக்கும்னு நினச்சேன், எலைட் பாஸே இல்லை. சரி அப்போ இதில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு 400 டைமண்ட் செலவு பண்ணி போட்டேன். போட்டுட்டு மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்து பேட்ஜஸ் மட்டும் இருந்துச்சு. சரி, பேட்ஜ் வாங்கி எலைட் பாஸை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஏன்னா வந்து பேட்ச் இல்லாமல் எலைட் பாஸ் நிறைய பேர் முடிச்சிங்க, பட் எனக்கு வந்து இந்த எலைட் பாஸ் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஏன்னா இந்த காஸ்ட்யூம் அந்தளவு ஒர்த்து இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால தான் நான் விட்டுட்டேன். பட் எனக்கு வந்து கடைசியில் இந்த பேட்ச் வச்சு முடித்தோடனே இந்த எலைட் பாஸ் வந்து ஒர்த்துன்னு புரிஞ்சிட்டு. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எல்லா எலைட் பாஸும் போட்டிருக்கோம், பட் இந்த எலைட் பாஸ் இடையில விட்டால் கண்டிப்பாக ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். அதனால் நான் சரி அப்படி சொல்லிட்டு எல்லா பேட்ச்சுமே வாங்கிட்டேன். ஸோ பேட்ச் மட்டும் வாங்கலை, இன்னும் நிறைய வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். 8000 டைமண்ட் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத மறக்காமல் பாருங்கள். ஸோ எலைட் பாஸ் பேட்ச் வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ மிஸ்ட்ரி ஷாப்பில் எலைட் பாஸ் பேட்ச் வாங்கினா அது வந்து ஸ்ட்ரைட்டாக அவங்களோட வால்ட்டுக்கு ஆட் ஆயிருது. ஸோ இது வேறு அப்பப்போ எரர் ஆயிருது என்னன்னே தெரில. ஸோ பேட்ச் வந்து ஒரு 10 வாங்கிக்கலாம், மொத்தமாக வாங்கிக்கலாம். ஸோ 10 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 603 பேட்ச், சார் 603 டைமண்டு. ஸோ பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் எடுத்துடலாம். ஸோ பேட்ச் ஓப்பன் பண்ணி எலைட் பாஸ் ரிவார்ட் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணணும், எனக்கு வந்து ஒரே குஷியாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2000 டைமண்ட் அதுக்குள்ளே செலவாயிருச்சு, அதாவது 1500 டைமண்ட் அதாவது அதுக்குள்ளே செலவாயிருச்சு. 10, 20, 30. ஸோ இப்படி ஓப்பன் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 225 பேஜை கிராஸ் பண்ணிடுவோம். ஸோ எலைட் பாஸ் வந்து இது எப்போ வந்துச்சு அப்படின்னா 25ஆம் தேதி நான் அதை இப்படி பண்ணேன். ஸோ அடுத்த 5 நாளுக்குள்ளே என்கிட்ட வந்து ஒரு 30 பேஜ் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ 50 பேஜ் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ எலைட் போட்டாலே ஈஸி தானே, ஒரு நாளைக்கு எவ்வளோ பேஜோ கலெக்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து முன்னாடி எலைட் போட்டிருக்கணும், பட் மிஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் எனக்கு வந்து சூப்பராக ஒரு லக் அடிச்சிது. என்ன லக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் ஒன்றும் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஸ்கார் இன்குபேட்டரில், அதாவது வெப்பன் ட்ரையில் கிடச்சிச்சு. வாய் ரொம்ப குளருது. ஸோ ஓகே, ஸோ ஸ்கார் வந்து இன்குபேட்டரில் கிடச்சிச்சு. எனக்கு வந்து உண்மையிலேயே அந்த டே வந்து லக்கி டேவாகவே இருந்துச்சு. ஸோ இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருந்தேன். ஸோ ஓகே அப்படி சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. ஸோ இது என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிக் கேட்லாம் விளையாண்டுருப்போம். ஸோ அந்த நாள் தான் 200 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணிச்சு, ஒன்றுமே கிடைக்கல, ஓகே ரைட்டு விடு. ஸோ இப்போ வந்து டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம் அப்போல காஸ்ட்யூம் வந்து அந்தளவு இல்லை. ஸோ இருந்தாலும் சரி, 100% இன்க்ரீஸ் சான்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்பின் பண்ணேன். அப்போவே எனக்கு கிடைக்கல, ப்ளூ பிரிண்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ப்ளூ பிரிண்ட் கிடச்சிருந்துச்சி அப்படின்னா உண்மையிலே ஜம்முன்னு இருந்திருக்கும். பட் எனக்கு இந்த வீட்டில் ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடைக்கும் பாருங்கள். அந்த ப்ளூ பிரிண்ட் வச்சு நான் வந்து அந்த ஜோக்கர் ட்ரெஸ் வாங்கிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய வேஸ்ட் பண்ணுவேன், அந்த வெப்பன் ட்ரைல ஸ்பின் பண்ணுவேன், அது இதுன்னு நிறைய சொல்லுவேன். ப்ளூ பிரிண்ட் கிடச்சா ஜம்முன் இருக்கும், பட் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இது நான் எதில் ரெக்கார்ட் பண்ணேன், ஓ டவுன் பேண்ட்ஸ், ஓ சூப்பர் சூப்பர். இந்த டவுன் பேண்ட்ஸ் வந்து உண்மையிலேயே சூப்பரான பேண்ட்டு. ஸோ ஷாப்பில் வாங்கினா 100 டைமண்டு, இன்குபேட்டரில் வாங்கினா வெறும் 55 டைமண்டு. ஸோ ஓவர் கிரேட்டா, ஐயோ இவனுங்களாவது நமக்கு வெப்பன் கொடுக்குறது அது ஒன்றும் கிடைக்காது எனக்கு தெரியும். ஸோ மொதல் ஓப்பன் பண்ணி விட்றலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 300 கோல்டு, இதை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில. ஸோ கோல்டு எப்போ சேர்ந்துட்டே தான் இருக்கும். உங்கள்கிட்ட எவ்வளோ கோல்டு இருக்குது அப்படிங்கிற கீழே கமெண்ட் நீங்கள் என்ன பண்ணுறது தெரில. ஸோ ஹேங் ஆயிடுச்சு. ஸோ இந்த பேண்ட் வந்து உண்மையிலேயே நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச பேண்ட் இது. ஸோ அதுக்கு மேட்சிங்காக ஒரு காஸ்ட்யூமாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்சிங்காக போடாத நினச்சி நானே என்னமோ பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து என்ன எவ்வளோ டைமண்ட் இருக்குன்னு பாருங்கள், 6533 ஒன்லி இருக்குது. ஸோ இந்த 6500 டைமண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் ஓப்பன் பண்ண பாருங்கள். ஸோ வாங்க எலைட் பாஸ் எப்படி ஓப்பன் பண்ணணும் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைப் பாஸ். ஸோ அது வந்து ஷேர் கொடுத்தா அப்படி வரும் போல, இது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ பிளேயிங் மை 13 டைப் பாஸ் சீசன், நான் வந்து 13 டைப் பாஸ் போட்டிருக்கோம். ஸோ அதான் சொல்லி சரி ஓகே 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 எல்லாத்தையும் அமௌண்ட்டு. ஸோ எல்லாமே கிடச்சிச்சு. டைப் பாஸ் மொத்தமாக கிளைம் பண்ண வீடியோ பார்த்தாச்சு. இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா இன்னும் நிறைய நேரம் இருக்குது. ஸோ நிறைய இருக்குது, கலெக்ஷன்லாம் பாருங்கள் ஜம்மு. ஸோ அந்த எலைட் பாஸ் பேக் போடுறாங்க அந்தளவுக்குலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ வெப்பன்ஸ்க்கு நோட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ எம்மோட்டும் வச்சுருக்காங்க, இந்த அமௌண்ட் நல்லா இருந்துச்சு எனக்கு தோணும்.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. ஸோ வெப்பன் ட்ரையில் போய் நம்ம ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு லக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அமௌண்ட் வேறு அன்றைக்கி தான் விட்டானுங்க, விட்டானுக்கே எடுத்தாச்சு. இந்த அமௌண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா சூப்பர், எனக்கு தெரிஞ்சு தரமான அமௌண்ட்டு. ஸோ ஓசியில் வேறு கொடுத்துருக்காங்க, எப்பிக் அமௌண்ட் தான். ஸோ ப்ளூ கலர்லாம் கிடையாது, இது வந்து ஒயிட் கலர் அமௌண்ட், அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த பெட்டி இருக்குல்ல, இந்த பெட்டியிலேருந்து நான் இது ஸ்கின் எடுத்தேன். ஸோ அது வந்து நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ உண்மையிலேயே இது வந்து நான் எவ்வளோ பெட்டி ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா நாலே பெட்டி தான் ஓப்பன் பண்ணேன், எனக்கு ஒரு பெட்டியில் கொடுத்துட்டாங்க. ஸோ சூப்பர், இது வந்து உண்மையிலே. அப்புறம் இந்த பண்டில் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா நான் காட்டப்போறேன்னு நினைக்கிறேன், இல்லை இல்லை. ஸோ நான் பண்டில் வந்து சேர்த்து வச்சதை தான் நான் காட்டுறேன். ஸோ ஏன்னா இது வந்து வீடியோக்கு அப்புறமா வாய்ஸ் கொடுத்ததுனால கொஞ்சம் எப்படி என்னென்ன எங்கெங்கே இருக்குங்கிறது எனக்கு மறந்துடுச்சு. ஸோ இதில் வந்து வெப்பன் ட்ரையல் இருக்கும் அப்படின்னு நம்புவோம். ஸோ ஓகே, வெப்பன் ட்ரையல் ஃபஸ்ட் நான் இன்குபேட்டர் தான் ஸ்பின் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், 55,000 தானே. ஸோ டிஸ்கவுண்ட் இருக்க போய் நான் வந்து தைரியமாக ஸ்பின் பண்ணேன், ப்ளூ பிரிண்ட் போச்சு, ஜஸ்ட் மிஸ் தான். ஸோ இல்லை இன்னொரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சிருக்கும். ஸோ இதில் எதுவும் கிடைக்காது அப்படின்னு தெரியும். ரைட், ஓகே, விட்டுலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ மிஸ்ட்ரி ஷாப்பில் போய் வெப்பன் ட்ரையல் வவுச்சர் வாங்கலாம். ஸோ இதுதான் என்னோட ஐடியா. மிஸ்ட்ரி ஷாப் போகிறோம், மிஸ்ட்ரி ஷாப் போய் வெப்பன் ட்ரையல் வவுச்சராக வாங்கி தள்ளுறோம். வெப்பன் ட்ரையல் வவுச்சர் வாங்கி தள்ளினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், வந்து வெப்பன் ட்ரையல் ஸ்பின் பண்ணுறோம். ஸோ வெப்பன் ட்ரையல் கன் எனக்கு கிடச்சிது. ஸோ நீங்கள் அதையும் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். 8,000 டைமண்ட் செலவு பண்ணதுன்னா பெரிய விஷயம் தான், சும்மா விஷயமா, சாதாரண விஷயமா அது. ஸோ 8,000 டைமண்ட் அல்டிமேட் ஸ்பெண்டிங் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நான் வந்து கொஞ்சம் ஒரு 400 டைமண்ட் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணால் தான் இந்த காஸ்ட்யூம் வாங்க முடியும், அதாவது இந்த மிஸ்ட்ரி ஷாப் டாப் காஸ்ட்யூம் வாங்க முடியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 10 அப்புறம் இந்த நான் வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லாமல் என்ன பண்ணேன்னா டைமண்ட் ஆயில் வச்சுருவாங்கண்ணே. ஸோ டைமண்ட் ஆயில் வச்சுருவாங்க, இப்போலாம் வேறு ஏதாவது ஒர்த்தாக வாங்கிக்கலாம், நேம் சேஞ்ச் கார்டு வாங்கிக்கலாம். ஸோ டைமண்ட் ஆயில் வச்சுருவாங்கன்னு என் தப்பு தான், ஓகே, புரிஞ்சிச்சு. ஸோ டைமண்ட் ஆயில் வச்சுரு வந்து ஒன்றும் கிடைக்கும் இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பர்ச்சேஸே வரல. ஸோ ஏதோ பக் ஆயிடுச்சு போல். ஸோ பக் அப்புறமா க்ளியர் பண்ணிட்டு தான் உள்ளே வரும்போது தான் ஒர்க் ஆச்சு. ஸோ இவ்வளோ இன்வைட் பண்ணார்னு உள்ளே போனேன், அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு நம்ம மிஸ்ட்ரி ஷாப் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்தேன் சட்டுன்னு. ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணதே மறந்துட்டேன். ஸோ அப்புறமா போயிட்டு மிஸ்ட்ரி ஷாப்பில் போய் ஜர்றுன்னு வாங்கியாச்சு. ஸோ இடையில பார்த்தா பிவிஎஸ் கூப்பிட்டுவார். ஸோ பிவிஎஸ்ட்டு போய் என்ன ஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, ஜி நான் மிஸ்ட்ரி ஷாப் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் காஸ்ட்யூம் வச்சிருக்காரு, ஷாக் ஆகிட்டேன். ஸோ அவருக்கு வந்து 1,000 டைமண்ட்ஸ்லேயே கொடுத்துட்டானுங்க, நமக்கு வந்து அப்படி ஒன்றுமே கொடுக்கல. சரி ஓகே, நான் நினச்சிருந்தா வாங்கிக்கலாம், பட் நான் ஒரு ஸ்டூபிட் அப்படின்னு சொல்லாமல் விட்டுட்டேன். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது மிஸ்ட்ரி ஷாப்பில் போயாச்சு. மிஸ்ட்ரி ஷாப் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே வெப்பன் ட்ரையல் வவுச்சர் இப்போ தான் எனக்கு ஓப்பன் ஆச்சு. ஸோ அது வந்து அப்படியே ஏதோ பக் ஆயிடுச்சு. இப்போ என்கிட்ட 6,000 டைமண்ட் இருக்குது. ஸோ 6,000 டைமண்ட் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற பொறுமையாக பாருங்கள். ஸோ வெப்பன் ட்ரையல் வவுச்சர் வாங்கியாச்சு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டைமண்ட் ட்ரையல் வவுச்சர் சட்டுன்னு வாங்கிடுவேன். ஸோ கன் ஸ்கின் பாக்ஸ் வாங்கியிருக்கணும், அதான் என்னோடய ஐடியாவே இருந்துச்சு ஃபஸ்ட்டு. பட் அப்புறமா யோசித்தேன், ஏன்டா கன் ஸ்கின் எப்படி நம்ம கொடுக்க மாட்டானு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டேன். ஸோ நமக்கு அந்த டாப் காஸ்ட்யூம் வேணும், மிஸ்ட்ரி ஷாப்பில் டாப் காஸ்ட்யூம் இருந்தால் எப்படி வாழலாம் ஜம்முன்னு. ஸோ மிஸ்ட்ரி ஷாப் டாப் காஸ்ட்யூமுக்காக தான் நான் போனேன், போய் அதை வாங்கிடலாம். 1,000 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு மிஸ்ட்ரி ஷாப்பில். ஸோ மொத்தமாக அந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் 2,000 டைமண்ட் செலவாயிருக்கு. ஸோ இதை போய் வால்ட்டில் இருக்கும், வால்ட்டில் போய் ஓப்பன் பண்ணலாமா, ஓ ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஜம்முன்னு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ சூப்பரே ஜம்மு இருக்கு, எனக்கு இந்த காஸ்ட்யூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இன்னொன்று சொல்ல நினச்சேன், மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்து எப்போவுமே ரேர் காஸ்ட்யூம் தான் விடுவானுங்க, பட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் மிஸ்ட்ரி ஷாப் காஸ்ட்யூம் ஃபுல்லாக ஒயிலெட்டில் தான் இருந்திருக்கும். ஸோ இந்த வாட்டி மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்து எல்லோ கலர், அதாவது லெஜெண்டி காஸ்ட்யூம் விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து உண்மையிலே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ வழக்கம் போல் இன்குபேட்டரில் ஸ்பின் பண்ணி விட்டுட்டு அப்புறமா வெப்பன் ட்ரையலுக்குள்ளே போகலாம். வெப்பன் ட்ரையல் என்ன கிடைக்கி அப்படிங்கிறத பொறுத்திருந்து போகலாம். இன்குபேட்டரில் சத்தியமாக நான் ஒன்றும் கிடைக்காது எனக்கு தெரியும். ஸோ வெப்பன் ட்ரையல் போயிடலாம் ஸ்ட்ரைட்டாக. ஸோ போகுது முன்னாடி சர்வர் நல்லா குழப்பி விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ ஒன்றுமே ப்ரெஸ் பண்ணாமல் சும்மா ஸ்பின் பண்ணேன், அதெல்லாம் கொடுத்துடும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் போனேன், ஒன்றும் கொடுக்கலாமே. ஸோ பார்த்தோன்னே கடுப்பு ஆயிடுச்சு, ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டு.
சட்டன் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வெப்பநாயில் வந்தேன். ஸோ வெப்பநாயில் வந்துட்டு அதே மாதிரி ஸ்பெண்ட் பண்ணேன், ஐயோ அவசரப்பட்டோம் அப்படின்னு நினச்சேன். பட் வயலட் கலர் வந்துருந்தோடனே ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு. நம்பிக்கை பிறந்தோடனே ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தா வந்துட்டான். ஸோ அந்த நம்பிக்கை ஏன் என் வீண் போகலை. ஸோ நமக்கு வந்து ஸ்காரை கொடுத்துட்டானுங்க, ஃபேண்டம் அசாசின் ஸ்காரு. ஸோ ஸ்காருக்கு வந்து இது என்கிட்ட ரெண்டாவது ஸ்கின், ஓகேவா? ஸோ உண்மையாக எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி தான். நான் வந்து அந்த டே எனக்கு ரொம்ப சூப்பரான டே தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4500 டைமண்ட் கையில் இருக்குது. ஸோ இப்போவும் நான் தேவையில்லாமல் ஏன் ஸ்பின் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கும் தெரில, உங்களுக்கும் தெரில, பார்க்குற யாருக்குமே தெரில. இருந்தாலும் நான் ஸ்பின் பண்ணி விட்டேன், ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அடா பாவிகளா, ரெண்டு வாட்டி ஒரே தான் கிடச்சிருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பின் பண்ணி விட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது எனக்கும் தெரில, உங்களுக்கும் தெரில. ஸோ வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து நிறைய பண்டில் வச்சுருந்தோம்ல, ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பண்டில் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறது நான் அந்த வீட்டில் போட போகிறேன். ஸோ அதை வீடியோவில் இந்த கிளிப்பில் போட போகிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு எவ்வளோ டைமண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4295 மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த 4295 டைமண்ட் நான் பத்திரமா வச்சிருக்கணும்னு நினச்சேன். பட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாத்தையுமே செலவு பண்ணிட்டேன். செலவு எப்படி பண்ண அப்படின்னா கிவ்அவே தான் கொடுத்தேன். ஸோ அது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாம் பொறுமையாக உங்களுக்கு வரும். ஸோ பிக்கஸ்ட்டு சர்ப்ரைஸ் உங்களுக்காக ஒன்று காத்துட்டு. ஸோ அந்த சர்ப்ரைஸ் வீடியோ என்ன அப்படிங்கிறத நான் பொறுமையாக சொல்கிறேன். ஸோ ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் ஐயோ சொல்கிறேன், சரி பரவாயில்ல இருந்துட்டு போடும். ஸோ அந்த சர்ப்ரைஸ் வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரும். ஸோ ஓப்பன் பண்ணி விட்டுரு, இந்த காஸ்ட்யூம் தான் எனக்கு வேணும். ஸோ வாழ்நாள் சாதனையால் விருது எனக்கு கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த வாங்குறது மெயினாக அந்த முடிக்காகவும் இந்த மாஸ்க்குக்காகவும் தான். ஸோ மிஸ்ட்ரி ஷாப் எப்போவுமே சூப்பராக இருக்கும், அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு வேற லெவல் மிஸ்ட்ரி ஷாப்பு. ஸோ ஓகே, வாங்கின காஸ்ட்யூம் எல்லாம் வச்சு அழகு பார்க்க வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கும் டைமண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கிவ் வேணும் அப்படின்னா உங்களோட ஐடி அப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.